வணக்கம் நண்பர்களே, மல்டி கிரியேஷன் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு, அதாவது கிராமத்தில் வைக்கிற மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் கிராமத்தில் இந்த குழம்பு எப்படி செய்வாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனோட பேர் வந்து பாறை மீன். இந்த மீனை வந்து நல்லா வந்து ஒரு தடவை உப்புலையும் ஒரு தடவை மஞ்சள்லையும் நல்லாவே கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்லாம் போகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி இந்த சைஸில் மூணு எடுத்துக்கோங்க. அந்த மீனோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ மீனுக்கான அளவு. நம்ம புளி இதெல்லாம் சேர்க்க போகிறதுனால நம்ம வந்து தக்காளியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா வந்து வதக்கிட்டு, பச்சை வாசனை போக வதக்கிட்டு, இந்த மாதிரி வந்து தேங்காயை தேவையான அளவு சில்லெடுத்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வதக்கினதையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவே பண்ணிடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி செய்வாங்க. அதுவும் முக்கியமாக கிராம சைடு பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி செய்வாங்க. இப்போ நம்ம மாங்காயும் சேர்க்க போகிறோம். அதனால் புளி வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறமா அதில் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசால் வாடை போக வேகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெந்து வத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொதி வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாங்காயை அதோட சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த மாங்காயில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்தால் தான் அதுக்கப்புறம் மீன் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காயை சேர்த்து நல்லா வந்து இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு, அதாவது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து தேவையில்லைன்னா மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து இறக்குறதுக்கு அந்த மசால் வடை போக வெந்த பின்னாடி நம்ம மீன் அதோட சேர்த்துடலாம். மீனோட அதோட சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குழம்பெல்லாம் அதோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்து மீன் வந்து வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி மீன் வந்து வேகமாகவே வந்து குழப்பலன்னு ஆயிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா மசால் வடை போக வெந்தால் ஓகே தான், மீன் வந்து 5 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாது. அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த மீனில் வந்து அந்த 5 மினிட்ஸ்லேயே வந்து சேர்ந்துடும். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு, மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் கடுகுலந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தாளிப்பு அதோட சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. உண்மையிலே நீங்களும் இதை வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட கிராமத்தில் இப்படி தான் இந்த மீன் குழம்பு செய்வாங்க. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.